Hi friends, already politics aga nariya questions discussion paathirukom. So idhula paathina romba romba mukkiyama 100 questions paakaporum. Idhula indha questions varudho illayo idhula explain pandra concept kandippa ungalku ella exams ku useful a irukum. So engiyo skip pannama paarenga. First நம்ம பார்க்கக்கூடிய questions தான் பாத்தீங்கன்னா நம்ம syllabusல first start ஆகுற constitution of இந்தியால இருந்ததா. First question பாருங்க, the constitution of India was set up according to the proposals of இந்திய அரசியலமைப்பு சட்டம் யார் திட்ட அறிக்கையின்படி அமைக்கப்பட்டது. First நம்ம constitution பாத்தீங்கன்னா cabinet mission plan May 16, 1946 அப்போதான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து கான்ஸ்டியூஷன் ஒன்று இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு. அதுபடி தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டுவன்ட் அசம்பிளி ஃபார்ம் ஆகியிருக்கும். இதுக்கான ஐடியா தந்தவர் யாருன்னா எம்என் ராய். இல்லை நேரு பிளான் பார்த்தீங்கன்னா இது வந்து 1928 ஃபார்ம் ஆகியிருக்கும். இதுக்கு மோதிலால் நேரு தான் ஒரு ரிப்போர்ட் தந்திருப்பார். மவுண்ட் பேட்டன் பிளான் இது வந்து June 3. இதுபடி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் கிரிப்ஸ் மிஷன் பிளான் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து World War II வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, த கேபினெட் மிஷன் பிளான், அமைச்சரவை மிஷன் திட்டம். இதுபடி தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் ஆகியிருக்கு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஹூ பாப்புலரைஸ்டு த கான்செப்ட் லா ஷுட் கவர்ன், சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தை பிரபலப்படுத்தியவர் யார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏவி டைசி. இந்த ரூல் ஆஃப் லாவில் ஏவி டைசி என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் இன்ஷூரிங் சோஷியல் ஸ்டெபிலிட்டி. எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அது வந்து மனிதர்களுக்கும் சொசைட்டிக்கும் இருக்கிற அந்த பேலன்ஸை வந்து கரெக்டாக ஈக்குவலைஸ் பண்ணணும். அதான் இந்த ரூல் ஆஃப் லாவில் அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல் வாஸ் த ஹெட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டிஸ் இன் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசியலமைப்பு சபையில் பின்வரும் எந்த குழுக்களின் தலைவராக இருந்தார். ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொவின்ஷியல் கமிட்டி மாகாண குழு, செகண்ட் ஒன் ஸ்டேட் கமிட்டி மாநில குழு, தேர்ட் ஒன் அட்வைசரி கமிட்டி ஆலோசனை குழு. இதில் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்நேரம் நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். இதுக்கான ஆன்சர் 1 and 3 only. ஸோ 1 பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் கமிட்டி இருந்தது அதாவது மாகாண குழு, அண்ட் 3rd பார்த்தீங்கன்னா அட்வைசரி கமிட்டி ஆலோசனை குழு இருந்தது. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கமிட்டி, அதுக்கான ஹெட்டாக யார் இருந்திருக்காருன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ ஸ்டேட் கமிட்டி மட்டும் இல்லாமல் யூனியன் பவர் கமிட்டிக்கும் அவர் தான் ஹெட்டு. அதாவது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், நேரு தான் வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்திருக்காரு. அண்ட் ஆல்ரெடி நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸ்டீரிங் கமிட்டி, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, இதுக்கு வந்து யார் ஹெட்டாக இருந்திருக்காங்கன்னா ராஜேந்திர பிரசாத். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிராஃப்டிங் கமிட்டி நமக்கு தெரியும், டாக்டர் பிஆர் அம்பேத்கர். நெக்ஸ்ட் ஒன் ஃபிளாக் கமிட்டி, இதுக்கான ஹெட் வந்து ஜேபி கிருபாலனி. நெக்ஸ்ட் ஒன், வென் டிட் த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஃபார் அன்டிவைடட் இந்தியா மீட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், பிரிக்கப்படாத இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சபை எப்போது முதன்முறையாக கூடியது. இதை நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து இணைக்கப்படாதப்ப கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எப்போ ஃபர்ஸ்ட்னா 9th December 1946. 13th December பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுறாங்க. யாருன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு. என்ன டேட் தெரிஞ்சுக்கோங்க, 13th December 1946. ஸோ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஃபாலோ பண்ணி 4 days அப்புறம். நெக்ஸ்ட் இந்த கான்ஸ்டியூஷன் எப்போ உருவாகுது பார்த்தீங்கன்னா 26th November 1949. கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணாங்க கேட்டாங்கன்னா 26th November 1949. இதே எப்போ வந்து கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா January 26, 1950. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 years, 11 months and 18 days. டோட்டலாக இவ்வளோ நாட்கள் எடுத்து இந்த கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனாக நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ இதில் இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் ஃபார்ம் பண்ண கமிட்டியை பற்றி சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் இதில் இருந்தால் கேட்பாங்க. இந்த ஏரியா தான் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இந்த ஃபேக்ட்ஸில் தான் நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது.
Fifth question. The Constituent Assembly set up under the Cabinet Mission Plan had a strength of அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் அரசியலமைப்பு சபை அமைப்பு எத்தனை உறுப்பினர்களின் பலம் கொண்டிருந்தது? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 389 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. அதில் வந்து 296 மெம்பர்ஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்த மாகாணத்துலேருந்து வந்திருக்காங்க. மீதி 93 மெம்பர்ஸ் யாருனா இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது மன்னர்கள் ஆட்சி செய்த இடத்துலேருந்து 93 பேர் வந்திருக்காங்க. 296 பேர் வந்து இந்த மாகாண அதாவது ப்ராவின்ஷியல் அசம்பிளிலேருந்து வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் நம்ம கான்ஸ்டியூஷன்லேருந்து பார்த்தோம். மேக்ஸிமம் அந்த கொஸ்டினில் நான் சொல்லணும்னா இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியம், அதுலேருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீயாம்பிள் முகவுரையிலேருந்து பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் முகவுரையில் கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ள வரிசை, அதாவது ப்ரீயாம்பிளில் என்ன சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க, இது வந்து மாறவே கூடாது. சாவர்ஜின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ரட்டிக், ரிப்பப்ளிக், இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற, ஜனநாயகம், குடியரசு. இதில் இந்த சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்டு இன்டெக்ரிட்டி இதுதான் பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976 ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த கீவேர்ட்ஸ் இன் த ப்ரீயாம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வித் தர் மீனிங்ஸ். இந்திய அரசியலமைப்பின் முன்னுரியில் உள்ள முக்கிய வார்த்தைகளை அவற்றின் அர்த்தங்களுடன் பொருத்துங்கள். லாஸ்ட் கொஸ்டினில் நம்ம இதோட ஆர்டர் பார்த்தோம், இப்போ இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சாவர்ஜின் இறையாண்மை. சாவர்ஜின் இறையாண்மைனா என்னன்னா நோ சுப்ரீம் அத்தாரிட்டி அபவ் இட், அதற்கு மேல் உச்ச அதிகாரம் இல்லை. ரிப்பப்ளிக் குடியரசு அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எலெக்டட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி பை த பீப்புள், அரசு தலைவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மக்களால் தேர்க்கப்படுகிறார். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா போத் டைரக்ட் எலெக்ஷனும் இருக்குது, இன்டைரக்ட் எலெக்ஷனும் இருக்குது. இப்போ ப்ரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் தான் டைரக்ட் எலெக்ஷன், இதே பிரசிடென்ட், கவர்னர் இதெல்லாம் இன்டைரக்ட் எலெக்ஷனாக நடக்குது. இதான் ரிப்பப்ளிக். நெக்ஸ்ட் லிபர்ட்டி சுதந்திரம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ், தனிப்பட்ட ஆளுமைகளின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேலை பிடிக்குதோ நம்ம வந்து அதை செய்யலாம், யாரோடைய கட்டாயமும் கிடையாது, அதுதான் பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன், ஈக்வாலிட்டி சமத்துவம். நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் கலர், காஸ்ட், செக்ஸ், ரிலிஜியன் எக்ஸட்ரா, நிறம், ஜாதி, பாலினம், மதம் போன்றவற்றின் அடிப்படையில் பாகுபாடு இல்லை. இதுதான் ஈக்வாலிட்டி. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 4312. நெக்ஸ்ட் ஒன், த ஐடியாஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் என்ஷ்ரைன்ட் இன் த ப்ரீயாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வேர் அடாப்டட் அண்டர் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் அல்லது முகப்புரையில் கூறப்பட்டுள்ள நீதி, சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் கொள்கைகள் எதன் உத்வேகத்தின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட்டன? ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன், ரஷ்ய புரட்சியில் சொல்லியிருக்காங்க. இதே பார்த்திங்கன்னா லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி இதை வந்து எந்த ரெவல்யூஷனில் சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் ஒன், டுவல் பார்ட்டி சிஸ்டம் இன் இரட்டை கட்சி அமைப்பு என்பது எங்கெங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? ஸோ எந்தெந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அண்ட் பிரிட்டன். இப்போ இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா மல்டி பார்ட்டி இருக்குது, ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது, அதனால் அமெரிக்கா அண்ட் பிரிட்டன் தான் ஆன்சர், 213 ஒன்லி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன்ஸ் என்ன டாபிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா யூனியன், ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி மத்திய மாநில அரசுகள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் ஃபார்ம் த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன், மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தை உருவாக்கிய குழு எவை? மாநில மறுசீரமைப்புக்காக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தார் கமிஷன் தான் போட்டிருக்காங்க, 1947 போட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மொழி ரீதியாக ஒரு ஸ்டேட்டை வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேவிபி கமிட்டி, அதாவது ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சீதாராமையா 1948 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இவங்களும் வந்து மொழி ரீதியாக ஒரு ஸ்டேட்டை வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
நெக்ஸ்ட் 1953ல பார்த்தீங்கன்னா பொட்டி ஸ்ரீராமலு, இவர் வந்து ஆந்திர பிரதேஷ் சேர்ந்த ஒரு பர்சன். இவர் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்திருக்காரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபசில் அலி கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 1956ல மாநில மறுசீரமைப்பு சட்டம், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், 1956 செவன்த் அமெண்ட்மெண்ட், அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டை வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபார்ம் ஆனது எதுனா ஆந்திரா. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது, எந்தெந்த ஸ்டேட் எப்பப்போ ஃபார்ம் ஆச்சு, எந்த இயரில் ஃபார்ம் ஆச்சு, எத்தனாவது இடத்துல ஃபார்ம் ஆச்சு, இதெல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திரான்னு சொன்னேன். இந்த இந்த ஆக்டு படி பார்த்தீங்கன்னா 14 ஸ்டேட் 6 யூனியன் டெரிட்டரிஸ் நவம்பர் 1 1956ல் ஃபார்ம் ஆகியிருக்கு. நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தால எந்த ஸ்டேட் எத்தனாவது இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னு அந்த இதுலேருந்து இப்போ கொஸ்டின் வருது. விச் இஸ் த 23rd ஸ்டேட் ஆஃப் இந்தியா, அண்டர் விச் கமிட்டி ஸ்டேட் வாஸ் செப்பரேட்டட் பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ். இந்தியாவின் 23rd மாநிலம் எது, எந்த குழுவின் அடிப்படையின் கீழ் மாநிலம் மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. 23rd ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிசோரம், இது வந்து 1986ல் ஃபார்ம் ஆகியிருக்கு. அண்ட் 24th ஸ்டேட் இதுக்கு அடுத்தது எந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். மிசோரமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்கிம் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து 1975ல் 36th அமெண்ட்மெண்ட் படி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், சிக்கிம் வந்து எந்த இயர் என்ன அமெண்ட்மெண்ட் கீழே ஃபார்ம் ஆகியிருக்குன்னு. இப்போதைக்கு நான் வந்து மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் அண்டு சிக்கிம் பற்றி சொல்லிட்டேன். ஆல்ரெடி ஆந்திரா வந்து 1953லேயே வந்து கிரியேட் ஆகிருக்கு. கேரளா பார்த்தீங்கன்னா 1956. ஸோ 1956ல் கேரளா கர்நாடகா தான் ஃபார்ம் ஆகியிருக்கு. நான் எல்லா ஸ்டேட்டும் ஆர்டராக சொன்னால் கண்டிப்பாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போதைக்கு நான் ஒரு 6 ஸ்டேட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 13th கொஸ்டின், ஆர்டிகல் 169 ஸ்பீக்ஸ் அபவுட், விதி 169 எதை பற்றி பேசுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன், த அபாலிஷன் ஆஃப் செகண்ட் சாம்பர் இன் ஸ்டேட், மாநிலத்தில் இரண்டாவது அறையை ஒழித்தல். செகண்ட் ஒன், த அபாலிஷன் அண்ட் கிரியேஷன் ஆஃப் செகண்ட் சாம்பர் இன் த ஸ்டேட், மாநிலத்தின் இரண்டாவது அறையை உருவாக்குதல். இதில் வந்து கொஸ்டின் தான் வந்து மிஸ்டேக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த அபாலிஷன் ஆஃப் செகண்ட் சாம்பர் இன் த ஸ்டேட், செகண்ட் ஒன் த கிரியேஷன் ஆஃப் செகண்ட் சாம்பர் இன் த ஸ்டேட், இப்படி தான் கொஸ்டின் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 169 ரெண்டு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பேசுது. அதாவது செகண்ட் சாம்பர்னா என்னென்னா, இப்போ சில ஸ்டேட்டில் வந்து அசம்பிளி மட்டும்தான் இருக்கும், கவுன்சில் வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலே வந்து வெறும் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது. செகண்ட் ஒன் தான் செகண்ட் சாம்பர் சொல்கிறோம். அதை பற்றி தான் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 169 சொல்லுது. ஒரு ஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரி செகண்டாக ஒன்று க்ரியேட் பண்ணலாமா வேணாமா, அதை பற்றி தான் சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 169. நெக்ஸ்ட் ஒன், த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர் டேஷ், த ஸ்டேட் நேம் வாஸ் கேம் அண்டர் விச் அமெண்ட்மெண்ட், மாநில மறுசீரமைப்பு சட்டம் டேஷ் ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது, சிக்கிம் எந்த திருத்தத்தின் கீழ் வந்தது. இதில் பாருங்கள், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நமக்கு 1956 தெரியும், பட் என்ன மந்த்னு தெரியாது. இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நவம்பரில் தான் ஃபார்ம் ஆகியிருக்கு, நவம்பர் 1956. அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் சிக்கிம் வந்து 36th அமெண்ட்மெண்ட் 1975 படி ஃபார்ம் ஆகியிருக்குன்னு. அண்ட் எத்தனாவது ஸ்டேட்டாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், 22nd ஸ்டேட். நெக்ஸ்ட் ஒன், த யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி வாஸ் ரீநேம்டு அஸ் த நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி த்ரூ. யூனியன் பிரதேசமாக இருந்த டெல்லி எதன் மூலம் தேசிய தலைநகரமாக மறுபெயரிடப்பட்டது. வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் என்னென்னா 69th அமெண்ட்மெண்ட் 1991. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிசன்ஷிப் வந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூடு த சிட்டிசன்ஷிப் பாண்டிச்சேரி ஆர்டர் இன் த இயர், இந்திய அரசு குடியுரிமை பாண்டிச்சேரி உத்தரவை இந்த ஆண்டில் வெளியிட்டது. பாண்டிச்சேரிக்கான சிட்டிசன்ஷிப் ஆர்டர் எந்த இயரில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 1962. நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, சிட்டிசன்ஷிப் கேன் பி அக்வயர்டு பை. குடியுரிமை சட்டம் 1955 படி எதன் அடிப்படையில் குடியுரிமையை பெறலாம். இந்த 1955ன்றது ரொம்ப முக்கியம். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னா வந்தது எப்போனா 1955. இது கூட ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க.
அதில் முக்கியமாக சொன்ன அஞ்சு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு விஷயம்தான். பை பர்த், பை டசன்ட், பை ரிஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. பிறப்பின் மூலமாக ஒருத்தவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கலாம், வம்சாவளி மூலமாகவும் வாங்கலாம், பதிவு செய்தல் மூலமாகவும் வாங்கலாம், இயல்பான முறையிலும் வாங்கலாம், பிரதேசத்தை இணைப்பதன் மூலமாகவும் வாங்கலாம். ஸோ எல்லாமே வரும் ஆப்ஷன் சி, ஆல் ஆஃப் திஸ். 18th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆர் கன்ஃபர்டு ஆன் சிட்டிசன்ஸ் பட் நாட் த ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்? பின்வரும் உரிமைகள் மற்றும் சலுகைகள் குடிமக்களுக்கு வழங்கப்படுகின்றன ஆனால் நட்பு வெளிநாட்டினருக்கு அல்லாதது எது? ஆர்டிகல் 15ஆ, ஆர்டிகல் 22ஆ, ஆர்டிகல் 20? ஆர்டிகல் 15 என்னன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் சர்டன் கிரவுண்ட்ஸ், அதாவது யாரையும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே தவிர்க்கக்கூடாது. என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸு, பிளேஸ் ஆஃப் பர்த், இதில் எல்லாருமே ஈக்குவல் தான். அதை தான் ஆர்டிகல் 15 சொல்லுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் உண்டு, ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்க்கு கிடையாது. ஏன்னா அவங்க இங்கே வந்து இங்கே வராங்கன்னா அந்த பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த கான்செப்ட் மூலமாக அவங்களுக்கு சில விஷயம் வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 29 என்னென்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், சிறுபான்மையருக்கான விருப்பங்களை வந்து பாதுகாக்கிறது. இது பார்த்திங்கன்னா இதுவும் இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் உண்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 22, ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பர்சன் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் போகுதுன்னா அந்த இடத்துல ஒரு பர்சனால் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அங்கே வந்து அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக அந்த பிரச்சனையை உண்டாக்குற அந்த பர்சனை வந்து முன்னாடியே அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசனுக்கும் உண்டு, ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்க்கும் உண்டு. ஆர்டிகல் 15 அண்ட் 29 இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான், ஆர்டிகல் 22 ஃப்ரெண்ட்லி ஏலியனுக்கும் உண்டு, இந்தியன் சிட்டிசனுக்கும் உண்டு. இதே மாதிரி எல்லா அதாவது எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் ஆர் த மோட்ஸ் ஆஃப் அக்வைரிங் இந்தியன் சிட்டிசன்ஷிப், இந்திய குடியுரிமையை பெறுவதற்கான முறைகள் யாவை? அப்படி பார்த்துருந்தோம் சிட்டிசன்ஷிப் ஆக்டு கீழே அஞ்சு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அந்த அஞ்சு விஷயம் கீழே நம்ம வாங்கலாம். இதே ஜென்ரலாக இந்த ஆக்டு தான் இல்லாமல் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை எப்படி தான் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற எல்லா வழி மூலமாகவும் நம்ம வாங்கலாம். நேச்சுரலைசேஷன், டெசன்ட், அக்வைரிங் ஃபாரின் டெரிட்டரி, இயல்பான வம்சாவளி, வெளிநாட்டு பிராந்தியத்தை பெறுதல், இது எல்லா வழி மூலமாகவும் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை நம்ம வாங்க முடியும். நெக்ஸ்ட் 20th கொஸ்டின், ஹூ ரெகுலேட்ஸ் த ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பை லா, சட்டத்தின் மூலம் குடியுரிமை பெறுவதற்கான உரிமையை யார் கட்டுப்படுத்துகிறார்கள்? பார்லிமெண்டா, பிரசிடெண்டா, கேபினெட்டா, சுப்ரீம் கோர்ட்டா? 5 to 9 பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் பற்றி பேச நமக்கு தெரியும். அதில் 9th ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா பார்லிமெண்ட்டு தான் இந்த சிட்டிசன்ஷிப்பில் ஏதாவது லா கொண்டு வர்றது, ஆக்ட்ஸ் கொண்டு வர்றது, எதாக இருந்தாலும் பார்லிமெண்ட் டிசைட் தான். ஏன்னா லா கொண்டு வர்றதுனாலே அது பார்லிமெண்ட்டு தான். ஸோ சிட்டிசன்ஷிப்னாலும் அது பார்லிமெண்ட்டு தான். ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 9. இதுபடி தான் பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அதுக்கப்புறம் வந்த எல்லா ஆக்ட்டுமே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வீடியோ டிஸ்கஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். நீங்கள் ஒரு டாபிக் படிச்சுட்டு இந்த டிஸ்கஷன் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். செப்டம்பர் 1st to 10th அந்த டேட்குள்ளே நாங்கள் குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக் வைஸ் தான் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து உங்களுக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஷேர் பண்ணு. தேங்க்யூ.